யார் நீங்கள் சார்? பாய் சொன்னாரா? நான் தான் சங் ஜோனா. ஓ ஆமாம் தம்பி, மேலே தான் பிஜி. பையன் ஃபாரினில் காப்பில், நாங்கள் ஃபேமிலியெல்லாம் கீழே தான் இருக்கோம். இந்த சின்ன பிள்ளைங்க சத்தம் அப்பப்போ கொஞ்சம் கேட்கும், சத்தம் போட்டுருப்பாங்க. என்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஐடி ப்ரூஃப் கொண்டாந்தீங்களா? ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஆ அட்வான்ஸ் வேணால் ட்ரிபிளாக பே பண்ணிடுறேன். மேலே ஒரு ரூம் காலியாக இருக்குது, ஆ மேலே போய் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாயா சொல்லு பாய். யோ என்னையா, வீடு மாதிரி பிஜி பார்க்க சொன்னதுக்கு வீட்டையே பிஜியா மாத்தி கொடுத்துட்டா, சூப்பர்யா. அரே பாய், சினிமாக்காரங்கோ போட்டோக்காரங்கோ டைரக்டருக்கோ யாருக்கும் பிஜி கிடையாதுன்னு ஓனர் சொன்னாங்கோ, நீ பப்ஜி எம்ப்ளாய் தானோ? யோ அது பப்ஜி இல்லையா, டெக் பப். ஓகே பையா, ஓகே பையா, கமிஷன் பண்ணது சீக்கிரம் ஜிபே பண்ணி விடுங்கோ. அச்சா பையா. சரி சரி பண்ணிடுறேன். ஹலோ சார். என்னப்பா திங்கள் முடிஞ்சிருச்சு ஒன்றும் வரலையே? ரெண்டா சார், இன்னைக்கு ஈவினிங் ஜிபே பண்ணிடுறேன். அது இருக்கட்டும் தம்பி, இன்னைக்கு ஈவினிங்கு ஒரு பையன் உங்கள் ரூமில் ஜாயின் பண்ணுறாப்புல, மியூசிஷியனாக வேலை பார்க்குறாப்புலையா, அப்பப்போ மார்க்கெட்டிங் வேலையும் பார்க்குறாரு போல். லேட் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பையன் பேர் செபாஸ்டினா, பாய் சொன்னாப்புல. என்னது? ஹலோ செபாஸ்டினா. ஹலோ தம்பி, அப்பா லைனில் இருக்கியா? ஹலோ என்னாச்சு? ஹலோ என்ன ஃபோனை வச்சுட்டானு தெரியலையே. ஹலோ ஹலோ தம்பி, தம்பி ஹலோ என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லை சார், நான் ஜிபே பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார். சரி ஓகேப்பா. ஹாய் ப்ரோ, ரூம் பிடிச்சிருக்கா? ஐ எம் ஜோனா, சங் ஜோனா, யுவர் ரூம்மேட். ஹாப்பி டு மீட் யூ மிஸ்டர் சங் இன் திஸ் நைட் செப்டம்பர். நீங்கள் மியூசிஷியன்ட்டு ஓனர் சொன்னார், ப்ளே பண்ணல மியூசிக். இப்போ தான் ப்ரோ ப்ளே பண்ணி முடித்தேன். அது யாழிலேருந்து வயலின் வச்சு தியானம் பண்ணோன்னா அப்படி இருக்கும். வயலின் ரேக்கில் தான் இருக்குது, வேணா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கேம் மேலே உட்காறோம் ப்ரோ, கொஞ்சம் எழுந்துருங்க. ஆ
பிரதர், உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. 8872255223. ஓகே. குட் நைட் ப்ரோ. Why don't you call his number? He is not picking my call. அவர் யா நம்பர் கொடுத்தாரா? ஆமா, அவர் தான் எனக்கு நம்பர் கொடுத்தாரு. பிரதர், எதுக்கு என் பர்மிஷன் இல்லாம நம்பர் கொடுத்தீங்க? இல்லை, என்கிட்ட மொபைல் இல்லை. உங்கள் நம்பர் கொடுத்ததுனால கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹே சாரி, ஐ டுக் வீட் எஸ்டர்டே அண்ட் ஐ ஸ்லெப்ட். யூ நோ எனி திங் அதர் தன் டட் bloody cunt. I'm not a fucking cunt, okay, you dipshit. Are you making a prank over me? Say bloody beaner. In your parents yaar nahi theriyadhu, then how you know my race, you beaner? Just hear what I'm saying. Nama eppo meet pandra idda ko down vandru. Bye. Sari da naaye. Nee evening nee idda ko down variya? இல்லை பிரதர், நான்லாம் வரல பிரதர். உங்களுக்கு அங்கே ஆள் இருக்குது, எனக்கு யார் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் போன வாரம் தான் அங்கே ஒரு மர்டர் நடந்துச்சு, அதெல்லாம் சேஃபே இல்லை பிரதர். அந்த இடகா கோஸ்டோன் இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் சலைவா பிச்சஸ். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் பேன் பண்ணப்பட்ட பகுதி. வீக்லி 3 days மட்டும் அந்த யோகா ட்ரைனர்ஸுக்காக திறக்கிறதா சொன்னாங்க, மீதி நாளெல்லாம் மூடி தான் கிடக்கும். மலைக்கு மேலே உள்ள அந்த இடத்துக்கு போகணும்னா மலையை சுற்றி தான் போகணும். கள்ளக்காதல் பண்ணுறவங்க அவங்க ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ கொல்றதுக்கு அந்த இடத்த பயன்படுத்துவாங்க. பிறந்த குழந்தைய கூட நரபலி கொடுப்பாங்க, நரபலி வெறியங்க. பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய ஏவல் கூட செய்வாங்க, அது மூலமாக நிறைய மேரேஜ் ஆன பொண்ணுங்களோட லைஃபை கூட கெடுப்பாங்க. அங்கே இனிமேல் லவ்வர் கூட போகாதீங்க. ஓகே பிரதர், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ், நான் பார்த்துக்கிறேன். எங்கே வந்து நின்று இருக்க? மார்னிங் கால் பண்ண மாதிரி சொன்னோம்ல வழக்கமாக மீட் பண்ணுற இடம்ன்ட்டு. எவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது? மார்னிங் டெலிஃபோன் பூத்துலேருந்து கால் பண்ணேன், ஃபோன் டெட்டானதுனால சொல்ல முடில. ஓகேடா, உன் பேரண்ட்ஸ் பற்றி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? நீ யார், எங்கேருந்து இங்கே வந்திருக்க? எனக்கு எதுவுமே புரியலை, எங்கேருந்து வரேன் போகிறேன் வைக்கிறேன் எதுவுமே புரியலை. ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது, மண்டக்குள்ள யாரோ ஒரு மாதிரி சிப் படுத்தின மாதிரி இருக்குது. எனக்கு சத்தியமாக எதுவுமே புரியலை. ஓகேடா, ஃப்ரீயாக விடு. நேற்று ஒரு நாவல் படித்தேன், செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் உனக்கு அதை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன், நீ கண்டிப்பாக ரீட் பண்ணணும், ரீட் பண்ணுற சரியா? ஓ சாரி சாரி, உங்ககிட்ட மொபைல் இல்லைல்ல. சரி ஓகே, ஃப்ரீயாக விடு, நான் உனக்கு வேறு மொபைல் வாங்கி தரேன். ஓகேவா, வா போகலாம். என்ன மீட்டிங்கா? ஆமாம் ப்ரோ, டயர்டாக இருக்கு, நம்ம நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு நீ எப்படி தூங்குறான்னு பார்த்துறோம்டா. Yeah.
உனக்கு எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? இவ்வளவு லேட்டாவா வருவ? நான் தனியா நின்னுட்டு இருக்கேன். இன்னைக்கு உனக்கு போன் வாங்க போலான்னு நினைச்சேன். ஊருக்கு வேற இன்னைக்கு போகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுக்கு அவசியமே இல்லை. இந்த வர மொபைல் சூப்பராக இருக்கு. இதை ஆன் பண்ணிக்கிறேன். வா ஏன் நம்ம இதில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே. ஆள் ரொம்ப கருப்பாயிட்டனும். இது யார் பொண்ணே தெரியல, டெலிட் பண்ணு. இரு இரு டெலிட் பண்ணுறேன். ஆ சரிண்ணா, இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரிடா, நான் ஊருக்கு கிளம்புறேன். கேப் வந்துடுச்சு, நான் பிஜி போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். பாய். சத்தம்
நம்புறமா? சரி, போய் உள்ளே போய் பார்ப்போம். சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபோட்டோவுக்கும் நேருக்கும் சம்மந்தமே இல்லை. இதிலேருந்து அசலாம் தொங்குது. நம்ம இங்கே காணும். நம்ம ரூம் தானா? இப்போ இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. குழப்பமாக இருக்க, சரி ரூம் பாய்க்கு கால் அடிப்போம். ஜி, எனக்கு சதக்க வேண்டி வாங்க. அப்படியே ஒரு சிகரெட்டும் பிடிச்சிட்டு வந்துடுங்க. ஓகே ஜி. டேட்டில் இருக்கிற செட்டிங்கை இன்றைக்கி டேட்டுக்கும் டைமை ஒரு 1 hour தள்ளி வச்சும் செட் பண்ணி பார்ப்போம். உண்மையான டைம் வரும்போது ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நம்ம ரூம் இருந்தால் இது ஒரு டைம் மொபைல். எஸ். என்னடா அது, இந்த சரக்கே இல்லை. ஃபோட்டோவில் ஏதோ சரக்கு சிகரெட்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கு. இப்போ ரூம் பாய் கால் பண்ணோம். நோ, நீ கேட்ட சரக்கு, அதுக்கப்புறம் ஏதோ முறுக்கு வச்சுட்டேண்ணா, அதுக்கப்புறம் நீ கேட்ட சிகரெட்ண்ணா. சரிண்ணா, வரேண்ணா. ஃபோட்டோவில் இருக்கிற அதே சரக்கு அதே சிகரெட் பிராண்டு ரெண்டும் சேமாக வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போனா இது ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் மொபைலா? குழப்பமாக இருக்க. இது எப்படி சாத்தியப்படுது? இவ்வளோ ஹீட் இப்போ நமக்கு தேவைதான். உலகத்திலேயே சுடுதண்ணி ஊற்றி சரக்கு அடிக்கிறது இவன் தான்டா. நம்ம டிசைன் அப்படி. இன்னைக்கு ஒரு செல்ஃபி எடுத்தேன் பிரதர்.
ஹவ் இஸ் இட் பாசிபிள் பிரதர்? தெரில பிரதர், ஏதோ மூவியில் பார்த்த மாதிரியே இருக்குது. சத்தியமாக ஏன் டோட்டலி பிளாங்க். இருங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சொல்கிறேன். ஃப்ளஷ் ஒர்க் ஆக மாட்டேங்கி. ஆ ப்ரோ, அன்னைக்கு ஈடித்த பார்க்க போயிருக்கும் போது செல்ஃபி ஒன்று எடுத்தேன், அது அந்த மொபைலில் தான் இருக்குது. கொஞ்சம் கொடுங்க, நான் பார்க்கணும். ஓகே. இங்கே பாருங்க, யார் கூட இருக்கா? யார் பிரதர் இவன்? ஈடித் பக்கத்தில் நினைக்கிறான். ஃபோன் கிடச்ச அன்னைக்கு ஈடித் துணிங்களும் எடுத்த பிக்சராக தானே இருக்கணும். ஃபோன் கிடச்ச அன்னைக்கு டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் போய் பாருங்க. பிரதர், இது நெக்ஸ்ட் செப்டம்பர் காமிக்குது பிரதர். பாருங்க, ஈடித் நெத்தியில் பொட்டி வச்சுருக்காங்க. இந்த பொட்டு மேரேஜ் ஆனவங்க மட்டும்தான் வைப்பாங்க. ஹஸ்பண்ட், இப்பவே ஈடித்து கால் பண்ணுங்க பிரதர். இப்போ என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். விடாதீங்க பிரதர், மறுபடியும் கால் பண்ணுங்க. யூ பெட்டி கேன்ட் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கார் பிரதர். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு ப்ரோ. நேரில் போய் பார்த்தவங்களை கொல்லாம கூட மாட்டோம் ப்ரோ. செத்தடா இன்னைக்கு. மிஸ்டர் சாங், அவரோட நாசில் பிரேக் ஆகிருக்கு. 3 hours அவரோட உயிரை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. ஃபேஸ் ஃபுல்லாக செதஞ்சிருச்சு. வெரி சாரி, இப்போ அவர் கோமாவில் இருக்கார். ஓகே டாக்டர், நான் உங்ககிட்ட ஆஃப் த ரெக்கார்டு கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா? சொல்லுங்கள், இது என்னோட ப்ரைவேட் பிளேஸ் தான். 1 minute. அப்படியா? நம்ம ஈவினிங் பேசுவோம். ஓகே டாக்டர். ஹம் 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 ஹம
Yes, yes. Doctor, I am well worth in money now. All thanks to my bitch, Sebastian. I can pay you more much than this treatment. எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணுமே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மிஸ் சங், நான் கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணாலே போதும். அவர் சீக்கிரமாக கோமாலேருந்து ரெக்கவர் ஆகிடுவார். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். அப்போது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவர் கான்சியஸ் ஆகிட்டாருனா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து நீங்கள் அப்படியே கண்ணு முழுக்கி விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது நான் கொடுக்குற ஃபேஸை அப்படியே நீங்கள் அவருக்கு செட் பண்ணணும். இப்போது நீங்கள் எனக்காக பண்ணினீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் வித்தவுட் பிரேக் ஈவன் என்னவோ அதை நான் அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் சொல்லும்போது நீங்கள் எனக்கு அன்கான்சியஸில் இருக்கிற செபஸ்டினை கான்சியஸாக கொடுத்தா போதும். அவனை வச்சு எனக்கு விளையாட வேண்டிய கேம் நிறைய இருக்குது. எனக்கு புரியல மிஸ் சங். என்னோடய பேர் சங் ஜோனாஸ். கிரேவியார்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிஜியிலேருந்து ஸ்மித்தா பிஜிக்கு மாறினேன். ஃப்ரீ டைமில் ஸ்டோரி எழுதுகிற பழக்கம் உண்டு. மியூசிஷியனை பேஸ் பண்ணி நான் ஒரு நாவல் ரைட் பண்ணேன். அந்த கேரக்டருக்கு நான் வச்ச பேர் செபாஸ்டின். அந்த செபாஸ்டின் அப்படிங்கிற கேரக்டர் உண்மையிலேயே உயிர் பெற்று வந்துச்சு. அதுவும் பிஜியில் இருக்கிற ரூமுக்கு டைரெக்டாகவே வந்துச்சு. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் ஊர், பேரண்ட்ஸ் நேம் எல்லாமே நான் விசாரித்தேன். அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவன் ஹியூமன் பீயிங்கே இல்லைன்னு. ஸ்டோரியில் நான் எழுதின கேரக்டர் தான் உயிர் பெற்று டைரெக்டாக வந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. பட் அந்த உயிர் கொடுத்த ஸ்பெசிமன் யாருன்னு எனக்கு தெரியலை. அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனை வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணோம். எனக்கு லவ்வர் இல்லாத ரீசன்னால் அந்த கேரக்டரில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுற மாதிரி நான் ஸ்டோரி எழுதினேன். அவனை அழிச்சிட்டு அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்காக அவனை ஒரு ஹியூமன் பீயிங்காக லவ் பண்ண வச்சான். அவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் வர்றதுக்கு ஒரு டைம் மொபைல் இருக்குல்ல, அதை இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எழுதினேன். நான் எழுதுனது எல்லாமே உயிர் பெற்று எனக்கு வந்துச்சு. அதுலேயும் அந்த டைம் மொபைல் லைவாகவே எனக்கு வந்துச்சு. பட் அவங்க செல்ஃபி எடுக்கும்போது அந்த செல்ஃபியில் ஒரு ஆள் இருந்தார். அவர் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பார்க்க போனால் இப்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை வச்சு அதே மாதிரி எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். ரெக்கவர் ஆகி வந்த பிறகு இடித்த தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோன்னு அவன் வந்து ஃபீல் பண்ணி சாகணும். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லி அவனை அப்படியே ஈடித்த மேரேஜ் பண்ண விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த டைம் மொபைலை வச்சு நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணி மணியெல்லாம் நான் ஏர்ன் பண்ணிட்டேன். இல்லீகலாக ஏர்ன் பண்ண மணி மூலமாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல்ல, அது எல்லாத்துலேயுமே செபஸ்டின் சிக்க வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அப்படி தான் ஒரு நாள் ப்ரோ என்னாச்சு உட்காருங்க. தெரியல பிரதர், ஒரு ஒரு 4-5 பேர் வந்தாங்க. நீ தான் சங் ஜோனாவா? என் பொண்ணை அவள் லவ்வர் கூட நீ தான் அனுப்பி வச்சியா அப்படின்னு கேட்டு அடித்தாங்க. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு ப்ரோ அக்செப்ட் பண்ணீங்க? நீங்கள் சங்கும் இல்லை, அந்த மாதிரி பண்ணவும் இல்லையே. ஆமாம் ப்ரோ, என்னால் இல்லைன்னு சொல்லவே முடியல. யாரோ என் மைண்டுக்குள்ளே எதையோ எழுதி வச்ச மாதிரியே இருக்குது. ஏதோ ஃபிலிம்குள்ளே இருக்கிற கேரக்டரை யாரோ டிசைன் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குது. அதை தாண்டி எதுவுமே முடியல. அந்த இடோகோ கோஷன் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது பிரதர். ஒருவேளை நான் பிறந்தது அந்த இடோகோ கோஷனாக இருக்குமா?
எனக்கு சரியாக தெரியல பிரதர். அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரில. நான் ஸ்டோரி எழுதுனது ஸ்மிதா பீஜில். அப்போ அந்த ஸ்மிதா பீஜ் தான் நான் அவனோட பர்த் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வரும்னு செபஸ்டின் டைம் மொபைலில் இருக்கிற சிசிடிவி ஆப் மூலமாக பிஜியோட ஃப்யூச்சர் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்து அதில் அவனையே சிக்க வைப்பேன். ஓகே டாக்டர், அந்த செல்ஃபி பிக்சர்ஸை சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி அவனுக்கு பண்ணிவிடுங்க. நான் இப்போவே ஈட்டிட்டு போய் அவன் செத்தே போயிட்டான்னு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அவளை எப்படி மேரேஜ் பண்ணுறதுன்ட்டு அந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மந்த்லி உங்களுக்கு கரெக்டாக பேமெண்ட் மட்டும் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். ஓகே சேங், ஐல் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். தட்ஸ் இட். ஹலோ சங், ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் அமௌண்ட் கரெக்டாக சென்ட் பண்ணிங்க, லாஸ்ட் 6 மந்த்ஸ் எதுவும் வரலையே. சாரி டாக்டர், சீக்கிரமாக செட்டில் பண்ணிடுறேன். நான் மொபைலை மிஸ்யூஸ் பண்ணி பயங்கரமாக அடி வாங்கிட்டேன். இனி செபஸ்டின் வச்சு தான் ப்ளே பண்ணணும். நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி முடிச்சிட்டிங்களா? ஆ முடிஞ்சுது, அதுக்கு தான் கால் பண்ணேன். ப்ரோ, போன வருஷம் நான் அவளை சந்தேகப்படாமல் இருந்திருந்தேன்னா இப்போ அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன் பிரதர். சரி அழாதீங்க ப்ரோ, அழாதீங்க. அவளை சந்தேகப்பட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கேன்னு தெரியுமா? கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டியிருக்கேன். பரவாயில்ல பிரதர், அந்த பாவம் நீ சும்மா விடவே விடாது. பரவாயில்ல பிரதர், அழாதீங்க 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 பிரதர். டாக்டர், நான் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிருங்க. சார், அவ்வளோ நானும் அவ்வளோ லோ பண்ணும். புரியுது புரியுது. பிரதர், டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு ஈழித்து வேண்டாம், அவள் போகட்டும். பிரதர், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பிஜி வாங்க, பேசிக்கலாம்.
ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பால்கனியில் தான் நிற்பேன், ஏதாச்சும்னா கூப்பிடுங்க. ஓகே பிரதர், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ டாக்டர், உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும்னு தோணுச்சு? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டைரக்டராக இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார். அப்புறம் அந்த பெண்டிங் அமௌண்ட் என்னாச்சு? அந்த பெண்டிங் அமௌண்ட் நான் நாளைக்கு பண்ணிடுறேன். ஓகே ஃபைன், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சங். ஓகே டாக்டர். என்ன பிரதர், ஏறிடுச்சா? உங்ககிட்ட பேசணும். பக்கத்தில் வாங்க, கொஞ்சம் பக்கமாக வாங்க. பேரண்ட்ஸ் யாரு? உன் ஹோம் டவுன் என்ன? ஏதாவது உனக்கு தெரியுமா? புரியல. புரியலையா? தெரியலையா? இப்ப புரிய வைக்கிறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. Hello, is this gesture? Yeah, can I have word of mouth production company address please? Yeah, thank you. Is this word of mouth production company? Yeah, can I have Mr. Sasin's contact number, please? Nada, sir. Enna panano solunga? Yeah, I'm Dr. Nivin. Sir, ungakitta enakku or appointment venum. Ellarum doctor kitta dhaan appointment vaanguvaanga. Neenga doctor nu solli enna appointment kettirukkeenga? See, it's very urgent regarding a life issue. Seringa brother. Address anupivinga? Na vaaren. Pesuvom. Yeah, okay. தேங்க்ஸ் சார் வந்ததுக்கு. அதான் வந்துட்டேன்ல, சொல்லுங்கள் என்ன விஷயம்ன்ட்டு. சார், நான் சங்க்னு ஒரு ஆளை பார்த்தேன், அவரோட ஃப்ரெண்ட் செபாஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்குது, கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்டக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். இந்த ஜெபஸ்டின்றவர் ஒரு ஹியூமன் பீனே இல்லை, ஏதோ ஒரு படத்தில் வர கேரக்டர்னு சங்க் சொன்னார். இப்போ ஃபைனலாக அவர் எழுதின கேரக்டருக்கு உயிர் வந்துருச்சுன்னு மிஸ்டர் சங்க் சொன்னார். இப்போது சங்க்கு செபஸ்டின்ற கேரக்டருக்கு உங்களோட ஃபேஸை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்லி கேட்டார். டாக்டர், சங்க் ஹியூமன் பீயிங்கே இல்லை, அவனே ஒரு கேரக்டர் தான். அவன் தன்னைத்தானே ஒரு ரைட்டர்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். எஸ், நான் எழுதின நாவல் சங்க் ஜோனாஸ் எ பேட் சூசர் ஆஃப் செப்டம்பர் 2020, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியாக சொல்லணுன்னா, இப்போ பேட்மேன் சீரீஸில் உள்ள பேட்மேன் அப்படிங்கிற கேரக்டரு நிஜமாகவே உயிர் பெற்று இந்த உலகத்துக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்?
அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த நாவலில் சங்குன்னு ஒரு கேரக்டர் ரைட்டராக ட்ரை பண்ணி செபஸ்டியன் அப்படின்ட்டு ஒரு மியூசிஷியன் கேரக்டரை வச்சு ஸ்டோரி எழுத ட்ரை பண்ணுறான். ஒன்ஸ் அந்த ஜபஸ்டியன் கேரக்டர் உயிர் பெற்று வந்ததுக்கப்புறமா அதை வச்சு அவன் கேம் ஆடுறான். அதான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி படி பார்த்தா செபஸ்டியனும் ஈடிட்டும் எடுத்த செல்ஃபியில் என்னோடய ஃபேஸ் இருக்கிற மாதிரி அந்த நாவலோட பேஜஸில் பென்சில் ஸ்கெச் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அதனால தான் அந்த செல்ஃபி பிக்கில் என்னோடய ஃபோட்டோ வந்திருக்கு. சங்கு அதை உங்ககிட்ட கொடுத்து என் ஃபேஸை செபஸ்டியனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்லியிருக்கான். பட் அது மெடிக்கலி பாசிபிள் இல்லையே. நோ ப்ராப்ளம். என்னோடய கிராண்ட்பா எப்போதும் சொல்லுவார், ஆஸ்ட்ராய்ஸ் மேலே நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் நிஜமாகவே உயிர் பெற்று வரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடகோ கோஸ்டோன் உருவக காரணமே ஆஸ்ட்ராய்ஸ் தான். புரியல? இப்போது ஃபங்க்ஷன் டேஸில் ஸ்ட்ரீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரே ப்ரோக்ராம் இல்லைனா ஒரே ஃபிலிம் தான் ஓடும். ஸோ அப்போது நீங்கள் சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் போய் நிற்கிறீங்க. அப்போது பக்கத்து வீட்டில் உள்ள ஆடியோ உங்கள் வீட்டு ஆடியோ கூட கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கும். அப்போது பார்த்துக்கோங்க அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு நம்ம ஏர்த்த விட எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு. நான் இந்த ஸ்டோரி எழுதுனதே அந்த இடகோ கோஸ்டோனில் தான். டோன்ட் வரி. அந்த ஸ்டோரி படி பார்த்தா ஈடித் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிற சங்கு இன்னும் 12 மந்த்துக்கு ஜெயிலில் தான் இருப்பான். அந்த சங்கு வெளியே வந்ததுக்கப்புறமா செபஸ்டியனும் சங்கும் சேர்ந்து பண்ணக்கூடிய இல்லீகல் விஷயத்தினால தான் இந்த ஸ்டோரியே தொடர்ந்து மூவ் ஆகும். எப்போ இந்த சங்கு அந்த செபஸ்டியன் கேரக்டரை உங்ககிட்ட திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறானோ அப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண செபஸ்டியனுக்கு பதிலாக நான் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுவேன். இப்போ புரியுதா சங்க? டாக்டர்கிட்ட ஈடித்த ஜெபஸ்டின் மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல சொன்னேன்ல, அந்த கதையை நான் சொன்னது தான். டாக்டர் சங்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிற பொய்யான ஸ்டோரியை அவன் முன்னாடியே நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். செபஸ்டின்னு ஒரு கேரக்டர் தான், பட் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தது, தட் மீன்ஸ் அந்த ஸ்பெசிமனுக்கு ஒரு மீடியமாக எடுத்து உயிர் கொடுத்தது ஒரு டிராகன். பல கோடி வருஷங்களுக்கு முன்னால் பூமியில் விழுந்த டிராகன் ஒன்று தன்னோட பரிமாண வளர்ச்சினால் ஹியூமன் பீயிங்ஸாக மாறி ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு பீரியட்ஸ்லேயும் இருந்திருக்கு. இப்போது அந்த டிராகன் டிஃபைன் ஆகி கரண்ட் ஜென்ரேஷன் மூவிஸ் அண்ட் புக்ஸில் வரக்கூடிய கேரக்டருக்கு உயிர் கொடுத்து புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை உயிர் பெற்று நேரில் எஞ்சி வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது என்னோடய நெக்ஸ்ட் சீரீஸோட ஸ்டோரி கண்டென்ட். இதை சங்கு பார்க்கும்போது என்கிட்ட சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் டிராகன்ஸோட பரம்பரையில் இருக்கிறதால ஹியூமன் பீயிங்ஸ் கூட செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஸோ ஈடித்த மேரேஜ் பண்ண உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். செபஸ்டின் ஈடித்தை மறந்துடுவான். மீடியம் டிராகனாக இருந்தாலும் எழுத்துக்கள் உயிர் பெற்று வர காரணமாக இருக்குது என்னமோ இடக கோஷ்டம் தான். சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ஜபஸ்டின் ஈடித்த மேரேஜ் பண்ண மாட்டான், மறந்துடுவான். ஏண்டா ஒரு க்ரியேட்டிவிட்டிக்காண்டி இடக கோஷ்டம்லுக்கு வந்து ஸ்டோரி எழுதுனா உங்களையாக தான் உயிர் பெற்று கிளம்பி வர சொன்னது. ஒன்று முடிச்சிட்டப்பறம் ஒன்றா பார்த்துக்கிறேன். எப்படியாவது செட்டில் ஆகி குழந்தைங்கள்லாம் காப்பாற்றணும்னு உட்காந்துட்டு ஸ்டோரி எழுதுனா அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பப்ளிகேஷன்ஸும் வர்றதில்லை. எப்படியாவது ரிலீஸ் ஆனால் போதுன்ட்டு தான்ட்ட ஸ்டோரியை ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணுறோம். இல்லை நீங்கள் வேறு கேரக்டர்ஸ் உயிர்பட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறீங்க. எவன்ட்டா எழுதுவான் ஸ்டோரி? டேய் நீயும் நான் எழுதுன கேரக்டர் தானடா. உன்னையற கிளம்பி வர சொன்னது.
பண்ண என் கையில எழுதி வச்சு என் கையிலேயே சாகக்கூடிய இக்கதான் மேல மாட்டிட்டுடா நீ. ஆனால் திரும்ப வந்தது உன்னோட தப்பு. நீ உயிர்பட்டு வரணும்னு நான் எழுதலை. இனிமேல் உன்ன மாதிரி எந்த கேரக்டரும் உயிர் பிழைச்சி வரக்கூடாது. ஹாய் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்கள் நாவல்லாம் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்போ ஃபோன் பண்ணுறது. ஹலோ டாக்டர், சொல்லுங்க டாக்டர். ஹலோ சசின், அந்த கேரக்டர் கோமல இருந்து எஞ்சிட்டாரு. யார்? ஜபஸ்டினா? கத்தி எடுத்துட்டு உங்களை கொல்ல வரதா பிஜி ஓனர் சொன்னார். அவன் நீ கொல்லணும், கையில் கத்தி தான் எடுக்கணும். நான் கையில் பெண் எடுத்தாலே போதும். இப்போ நான் கரெக்டான பிளேஸில் தான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். Hmm.